எல்லா எல்லா ஆலோசனையும் நான் நிச்சயமா நடத்துவேன். ஏன்னா மூன்று ஆண்டு காலமாக இட் இஸ் அஃபெக்டட் மை கேரியர் அண்ட் ஃபியூச்சர். த்ரீ இயர்ஸ் வந்து ஒரு எந்த வேலையும் பார்க்க விடாமல் வாய்ப்புகள் நிச்சயமாக அது குறித்தெல்லாம் நிச்சயமா அனைத்து தரப்பிலும் ஆலோசனைகள் நடக்கும். என்னுடைய தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் என்னுடைய எதிர்காலமும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திஸ் இஸ் அஃபெக்டட் மை கேரியர் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட் அண்ட் ஃபார் த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஐம் நாட் ஏபிள் டு டூ எனி திங் எல்ஸ் ஆர் டு ஜாயின் சம் அதர் பார்ட்டி ஆல்சோ. அதற்கான விருப்பம் எனக்கு இருக்கு. ஐ எம் கீப்பிங் மை ஆப்ஷன்ஸ் ஓப்பன். இல்லை, அத்தையவர்களுக்கு என்னுடைய அத்தையவர்களுக்கு எப்படி ஒரு அவர்களுக்கு பிடித்த வழியில் தான் என்னுடைய இந்த பயணம் எல்லாம் நான் முடிவு செய்வேன். அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது குறித்து ஆலோசனைகள் நடத்தப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால் அதையும் ஏற்றுக்கொள்ளறதுக்காக நாங்கள் அதையும் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கு. இதற்கு பிறகு அதிமுகவிலிருந்து அழைப்பு எதுவும் வரவில்லை அப்படின்னா உங்களுடைய அமைப்பு வந்து ஏற்கனவே கலைச்சிருந்தீங்க, அந்த அமைப்பை மீண்டும் வந்து புதுப்பிச்சு நடத்துறதுக்கான புதுப்பிச்சு நடத்த வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். அந்த அமைப்பில் இருந்தவர்கள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏன்னா இந்த இரண்டு ஒரு ஆண்டு காலமாக அவர்களை உரிய ஒரு அங்கீகாரம் அளிக்காமல் அலக்கழிச்சிட்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. அதை அவர்கள் எல்லாம் ஊர்ஜிதமாக தெரிவித்த பின்னாடி அதை மீண்டும் தொடங்க வேண்டுமா என்ன என்பதை முடிவு செய்வேன். கன்சிடரிங் த ஃபியூச்சர் அண்ட் மை கன்சிடரிங் மை கேரியர் விருப்பமே. இப்போ அவர்களுக்கும் எனக்கும் இப்போ நான் திமுக நீங்கள் கேட்டீங்க நேரடியாக முடியாது என்று சொல்லிவிட்டு மற்றவர்களை பொறுத்தவரை அது போன்ற ஒரு எந்த சூழ்நிலையும் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா நடக்காது என்பதிலே தெளிவே இல்லையே. அது நடக்குமா நடக்காதா என்று தெரிந்த பின்னாடி நாம் யாரை ஆதரிப்போம் யாரை ஆதரிக்க மாட்டோம் என்று தெரிவிக்கலாம். இதுவரையில் அதை குறித்து எந்த ஒரு முடிவும் வரவில்லை. அதனால் அந்த முடிவு வந்த பிறகு தெரிவிக்கும். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். நடிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதும் தவறு, வாரிசுகள் வரக்கூடாதுன்னு சொல்லுவதும் தவறு. அரசியலும் மற்ற தொழில்கள் போல் அதுவும் ஒரு இட்ஸ் அ ப்ரொஃபஷன், இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி ஃபீல்ட். யாருக்கு விருப்பம் இருக்கோ, யாருக்கு அதில் ஆர்வம் இருக்கோ, யாருக்கு மக்கள் சேவை செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கோ அப்படி இருக்கிற யார் வேணுமானாலும் அரசியலுக்கு வரலாம். நடிகர்களுக்கு அதுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்கிறதுனால இட்ஸ் அ ஷார்ட் கட் டு பாலிடிக்ஸ். அவ்வளோ உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவர்கள் ஆமாம் இரண்டு பேரும் பார்த்து கொண்டு செய்திகளை பார்த்தவரையில் இரண்டு பேருக்குமே அதை இப்பொழுது நடத்துவதில் ஆர்வம் இல்லை என்பது தெரியும். திமுகவை பொறுத்தவரையில் அதிமுக வெற்றி பெறக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு வகையில் அதிக அளவில் வெற்றி வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கு என்று நினைக்கலாம். இரண்டாவது, இதில் தலையீடுகள் மத்தியிலேருந்து தலையீடோ இல்லை மறுபடியும் இந்த வாக்கு எண்ணிக்கைகள் இதிலெல்லாம் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இது மாதிரி வரக்கூடும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கலாம். இது ஒரு ரைட் டைம் இல்லைன்றதுனால ஒரு வேளை தள்ளி வைக்க சொல்லி அவங்க கேட்டுக்கலாம். இது தாமதப்படுத்துவதனால் மட்டும் வெற்றி வாய்ப்பு ஒன்றும் மறக்கிறதில்ல. எப்போ நடந்தாலும் இந்த ரிசல்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி த சேம். ஆனால் இதில் நிறைய ஒரு தெளிவான நிலையே இல்லாமல் இருக்கிறதுனால நடக்குமா நடக்காதா என்பதை யாருக்கும் எனக்கு தெரியவில்லை. சரியான
தமிழகத்துக்கு தேவை தலைமைக்கான வெற்றிடம் இதெல்லாம் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய அரசியல் தலைவர்கள் புதிதாக வரக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் வாய்ப்புகளே யாருக்கும் கிடைக்கவில்லை. எந்த ஒரு தேர்தலுமே இதுவரைக்கும் நடந்த இடைத்தேர்தல் நிறைய தேர்தல் நடந்தால் கூட எதுவுமே முறையாக நடக்கவில்லை. தமிழகத்துக்கு தேவை பொது தேர்தல், இது நடந்தால் அனைத்தும் தெளிவாகிவிடும். நிறைய தலைவர்கள் இருக்கும்போது வெற்றிடம் இருக்கிறதா சொல்ல முடியும். புதிதாக வரக்கூடியவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும்.